அனைவருக்கும் வணக்கம். டெட் ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தமான நிறைய வழக்குகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆசிரியர்கள் நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காரு, நிறைய பதில்களை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பதில்கள் வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை என்று ஆசிரியர்கள் கருத்து இருக்குது. ஸோ தற்போது ஆசிரியர்கள் பணி நியமனம், குறிப்பாக வந்து டெட் ஆசிரியர்கள் பணி நியமனம், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. இந்த போஸ்டிங் போடுறதுல நிறைய இப்படி தான் போஸ்டிங் போடணும் அப்படின்னு வழக்கு இருக்குது, இப்படியெல்லாம் போஸ்டிங் போடக்கூடாது அப்படின்னு கேஸ் இருக்குது. இந்த நிலையில் அரசின் நிலைப்பாடு என்ன, என்ன முடிவு எடுத்திருக்காங்க இப்போது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நியமன தேர்வுக்கான அறிவிப்பும் வெளியிட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகி அதற்கு விண்ணப்பிக்கும் காலம் தொடங்கிடுச்சு. ஸோ விண்ணப்பித்து கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் டெட் ஆசிரியர்கள் வந்து 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வழக்கு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்க 149 இந்த போட்டித் தேர்வு, டெட்டுக்கு பிறகான இன்னொரு போட்டித் தேர்வை நடத்தக்கூடாது, அதற்குண்டான அந்த 149 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் விசாரணையில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து அரசு தரப்பில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாலும், நாங்கள் எக்ஸாம் எழுதும்போது இந்த ஜியோ கிடையவே கிடையாது, அதன் பிறகு கொண்டு வரப்பட்ட ஜியோ 10 வருஷம் எங்களுக்கு போஸ்டிங்கே போடலை. ஸோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து அந்த ஜியோலேருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அந்த கேஸில். தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா புதிதாக போடப்பட்டிருக்கிற மனு என்ன அப்படின்னாக்கா 2013 டெட் ஆசிரியரில் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே அது சேர்ந்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த 400 பேர் வழக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நீதிபதிகள், இது சம்மந்தப்பட்ட செய்தி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த 400 பேருக்கு மட்டும் வழக்கு தொடுத்த 400 பேருக்கு போஸ்டிங் போட முடியுமா என்பதை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி இதற்குண்டான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லும் அப்படின்னாக்க, இதுக்கு வந்து நோ சொல்லி இதுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸை முன்வைக்க திட்டமிட்டிருக்காங்களாம். ஸோ இதுதான் அரசின் நிலைப்பாடு. ஏன் அப்படின்னாக்க இந்த வழக்கு தொடுத்த காரணத்தினால் இந்த 400 பேருக்கு பணி வழங்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டதற்கு, ஒருவேளை இந்த 400 பேருக்கு போஸ்டிங் போட்டால் அடுத்து இதனை தொடர்ந்து 2013 ஆசிரியர்கள், நாங்களும் 2013 பாஸ் பண்ணியிருக்கோம், நாங்களும் காத்து கொண்டிருக்கோம், எங்களுக்கும் பணி வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் வழக்கு தொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டால் அதனை தொடர்ந்து அதை வழிமுடிந்து அடுத்தடுத்த வழக்கிலும் இதே மாதிரியான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லோரும் கேஸ் போடுவாங்க, எல்லோரும் வேலை வேணும்னு கேட்பாங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது சட்டம். ஸோ அதனால் இது இப்படி தான் வரும் அப்படின்றதுனால பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து இந்த வழக்கை வந்து வழக்குக்கு தேவையான வழக்கை வந்து முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட், அதாவது விவாதத்தை முன்வைக்க திட்டமிட்டிருக்காங்களாம். இதுதான் நடக்க போகுது. ஸோ 10ஆம் தேதி, நவம்பர் 10ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு 2 தினங்கள் இருக்குது. ஸோ 10ஆம் தேதி வந்து நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். கேஸ் ஹியரிங் வரப்போகுது, கேஸில் என்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய நிலைமை இது தான். ஸோ அரசு வந்து ஆர்குமெண்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, இந்த 400 பேருக்கு போட முடியாது, போட்டால் மற்றவங்களும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆசிரியர்களும் தங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க, அதுக்குண்டான வேலையும் நடத்த போகிறதாகவும் அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வாறாக மாறி மாறி கான்ட்ரவர்சியான விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ என்ன முடிவு எடுப்பாங்க, ஆசிரியர்களுக்கு சாதகமான முடிவை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்பட்டாலும், ஆனால் லீகலாக என்ன நடக்குது, நீதிமன்றத்தில் என்ன நடக்குது, டிஆர்பியில் என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஆல்ரெடி அந்த 149 நடத்துவதற்குண்டான வேலைகளை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரசு திடீர் அறிவிப்பு வெளியிடுமா, 149 ரத்து செய்யப்படுமா என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்த நவம்பர் டிசம்பரில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நடக்க சான்சஸ் இருக்குது. அந்த எலெக்ஷனுக்கு முன்னதாக எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது நவம்பர் டிசம்பரில் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள், இந்த மந்த் எண்டுக்குள்ளார இல்லைனா டிசம்பரில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்க இதுக்குண்டான மிகப்பெரிய முடிவுகள், மிகப்பெரிய ஜியோஸ் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. பழைய ஜியோஸ் வந்து கேன்சல் செய்யும் வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதிகம். பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய அப்டேட் பண்ணுற புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.